ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஜாஸ்மின் நாட், ஜாக் ஃப்ரூட் நாட், மல்லிகைப்பூ முடிச்சு, பலாமுள் நாட், இது எல்லாமே எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரே பேர் தான். இதில் நீங்கள் எது வேணால் இதை சொல்லிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் நாட் சொல்லிக்கலாம், பலாமுள் முடிச்சு சொல்லிக்கலாம், ஜாஸ்மின் நாட் சொல்லிக்கலாம். இப்போது இந்த முடிச்சு போடுறதுக்கு ரெண்டு வயர் தேவை. நான் வந்து எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் எடுத்துருக்கிறேன். நான் ரெண்டு வயர் எடுத்துருக்கிறேன். ஒரு நாட் போடுறதுக்கு ரெண்டு வயர் தேவை. மொத்தம் நான் வந்து ரெண்டு நாட் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது அதுக்கு ரெண்டு வயரையும் ஒரே அளவில் மடிச்சுக்கோங்க. பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் உள்ள வயர் ரெண்டையும் மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு நாட் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வயரையும் செகண்ட் வயரையும் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க. எப்பயுமே சாதாரண முடிச்சு போடும்போது அந்த சைட்லேருந்து எடுப்போம். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வயரையும் இந்த பாதி பொசிஷனில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டுருக்குறேன், செகண்ட் வயர் எடுத்து ரெண்டு ஹோல்குள்ளேயும் விட்டுருக்குறேன். சரிங்களா, இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. நாட் வந்து கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா நாட் வந்து மல்லிகை மொட்டு தெரியாது. இந்த மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், மல்லிகை மொட்டு போட்டாச்சு. இதே இதே நீங்கள் வந்து மூணு வயர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு நாட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயரை வந்து ரெண்டும் ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிங்க் கலர் வயரையும் ரெண்டும் ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயருக்குள்ளே பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த நாட் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த நாட்டும் போடணும். நல்லா அழகாக மொட்டு மாதிரி இருக்கும். இது ஒயிட் கலரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டபுள் கலரில் போட்டால் தான் தெரியுன்றதுனால டபுள் கலரில் போடுறேன். எல்லோ கலர் வயரில் சொரசொரப்பான பக்கத்தை இந்த மாதிரி எடுக்காமல், சாதாரண நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்காமல், இதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு எல்லோ வயரை எல்லோ கலர் ஹோல்குள்ளே மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் வயரையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து இந்த நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக டைட் பண்ணுங்கள். ஏன்னா நாட் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மாறி வந்துடும். அதாவது மொட்டு நல்லா அழகாக வராமல் கொஞ்சம் எப்படியும் வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்கணும். இப்போது இந்த ரெண்டு நாட்டையும் போட்டாச்சு. இப்போது இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாட்டையும் எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் வயரை அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரெண்டு இதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் விடுங்க. ரெண்டாவது எல்லோ கலர் வயரை ரெண்டு ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக டைட் பண்ணுங்கள். நீங்கள் மல்லிகைப்பூ முடிச்சு போடும்போது பொறுமையாக டைட் பண்ணிக்கணும். ஜாஸ்மின் நாட், ஜாக் ஃப்ரூட் நாட், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதோட பேர் வந்து இது எல்லாமே. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மூணு நாட் வந்திருக்கு. நம்ம கிராஸ்கட் கூடையில் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த இதையும் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடு திருப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மடிச்சுக்கோங்க. இந்த அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி வச்சு இந்த ஹோல்குள்ளேயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோல்குள்ளே விட்டு போடும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த வயரை எடுத்து இந்த இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து உள்ளே விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போது எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு வயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு வயரை ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வயரை எடுத்து ரெண்டு ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இதே மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் வந்து மாலை எப்படி போடலான்றத வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு மல்லிகை முடிச்சு ஜாஸ்மின் நாட் ரெடி ஆயிடுச்சு. ப
பலாமுள் நாட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இதை போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழில் கலைஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.